இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிவிட்டு நம்ம சேனல் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து மீண்டும் தமிழ்நாடு சர்க்கிளுக்கான தேர்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே வந்து ஒரு ஃப்ளாஷ் நியூஸாக போயிட்டுருக்கு, ஓகேங்களா? ஸோ கீழே இங்கே வந்து லைவ் நோட்டிஃபிகேஷன் சைக்கிள் 3 அப்படின்ட்டு தமிழ்நாடு சைக்கிள் 3 3162 போஸ்ட் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கும். மறக்காமல் வீடியோ முழுவதும் பாருங்கள். அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் இந்த வேலைக்கான அஃபீஷியல் நியூஸ் எல்லாமே நம்ம சேனல் அப்லோட் பண்ணுவோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து அந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்களும் செக் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன போஸ்ட் எடுக்க போகிறாங்க அப்படின்னா, பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பிபிஎம், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் ஏபிபிஎம், தேக் ஷேவாக், இந்த மூணு போஸ்ட் தான் வந்து எடுக்க போகிறாங்க. இதுக்கான என்னென்ன வந்து ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஸோ இந்த போஸ்ட்டுக்கான சேலரி என்ன அப்படின்னா, பிபிஎம்முக்கு வந்து 12,000, ஏபிபிஎம் அண்ட் தேக் ஷேவாக்கு வந்து 10,000 பர் மந்த், ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் வந்து லெவல் 2 டிஆர்சிஎஸ் ஸ்லாப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, 5 hours, அந்த மாதிரி 4 hours அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எலிஜிபிலிட்டி பற்றி பார்க்கலாம். ஏஜ் பொறுத்தளவுக்கு வந்து மேக்ஸிமம் 40 இயர்ஸ்க்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் எஸ்சிஎஸ்டி ஓபிசி வந்து எஸ்சிஎஸ்டி அப்படின்னா 45 இயர்ஸ், ஓபிசி அப்படின்னா 43 இயர்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். மினிமம் வந்து 18 வயது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமான இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது, டேரெக்டாக மார்க் வச்சு தான் எடுக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ அதே மாதிரி 10th வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ லோக்கல் லாங்குவேஜ் பொறுத்தளவுக்கு தமிழ் கண்டிப்பாக எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு புதுச்சேரி உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும். பேசிக் கம்ப்யூட்டர் ட்ரைனிங், ஜிடிஎஸ் போஸ்ட் அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக கம்ப்யூட்டர் ட்ரைனிங் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் முடிக்கலாம் அப்படின்னாலே, ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் முடிச்சிக்கலாம். பேசிக் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் கோர்ஸ் சர்டிஃபிகேட் அட்லீஸ்ட் 60 டேஸ் டியூரேஷன் ஃப்ரம் எனி கம்ப்யூட்டர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், ஓகேங்களா? இப்போ ஜாயின் பண்ணி நீங்கள் படிக்கலாம். 60 டேஸ்க்கு படிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அது இதுக்கு யூஸ் ஆகும், கண்டிப்பாக வந்து கேட்பாங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதே மாதிரி சைக்கிளிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகே? எக்ஸாம் ஃபீஸை பொறுத்தளவு 100 ருபீஸ் தான் வந்து பே பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அதை வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூ இவங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் கிடையாது. ஃபீமேல், ஆல் ஃபீமேல், பெண்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. ஒன்லி மேல் யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் மட்டும் தான் வந்து 100 ரூபா கட்டும், மீதி எல்லோருக்கும் வந்து இலவசம். எஸ்சிஎஸ்டி அண்ட் ஃபீமேல் ஆல் பெண்களுக்கும் வந்து கிடையாது, ஓகேங்களா? ஸோ ஜிடிஎஸ் போஸ்ட் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி 20 சாய்ஸஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அவசரப்பட்டு யார் அப்ளை பண்ணிடாதீங்க. ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள், ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி போடுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம ஸ்டெப்ஸ் பை ஸ்டெப்பாக வந்து வீடியோ பண்ணுவோம். ஸோ பொறுத்திருந்து அவசரப்பட்டு அப்ளை பண்ணாதீங்க, ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த 20 சாய்ஸஸ்லாம் போடாமல் ஒன்லி 2 சாய்ஸஸ்லாம் போட்டு ஸோ நிறைய தப்பு பண்ணிட்டாங்க. ஸோ இந்த முறை அந்த தவறு பண்ணாதீங்க. ஸோ கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள், அதுக்காக தான் சொல்கிறேன். சீக்கிரமே அப்ளை பண்ணாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இது வந்து 10th mark, ஒன்லி மார்க்ஸ் அப்டைன் இன் 10th standard ஆஃப் அப்ரூவல் போர்ட் வில் பி இது பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஒரு ஹையர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு வந்து வெயிட்டேஜ் கிடையாது. நீங்கள் 10th mark வச்சு எடுக்க போகிறாங்க. நீங்கள் 12th முடிச்சிருந்தாலும் சரி, டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை காலேஜ் படிச்சிருந்தாலும் சரி, ஸோ அந்த 10th mark வந்து பர்சன்டேஜ் 4 decimal வச்சு தான் வந்து எடுக்க போகிறாங்க. யார் வந்து அதிக மார்க் எடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ நிறைய கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அப்ளை ஆன்லைன்லாம் வந்து அப்ளை பண்ணணும். ஆன்லைன் அப்ளை சீக்கிரமே பண்ணிடாதீங்க. ஸோ நிறையா வந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அவசரப்பட்டு யாரும் தப்பாக பண்ணிடாதீங்க. ஸோ ஒன் டைம் தான் பண்ண முடியும். ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணணும், ஓகேங்களா? indiapost.government.in அப்படிங்கிற வெப்சைட்லாம் அப்ளை பண்ணணும். லாஸ்ட் டேட் வந்து 30/9/2020. ஸோ அதுக்கு முன்னாடி நேம், ஃபாதர் நேம், மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், கம்யூனிட்டி, அப்புறம் வந்து ஸ்டேட் விச் 10th passed, போர்டு விச் 10th passed, இயர் ஆஃப் பாசிங், ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு பேப்பரில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க், வெப்சைட், அஃபிஷியல் வெப்சைட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து அப்லோட் பண்ணணும், ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நாளைக்கே போய் அவசர அவசரமாக யாரும் அப்ளை பண்ண வேண்டாம். ஸோ பொறுமையாக ஒரு 4-5 நாட்கள் பொறுத்திருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் இயர் பண்ணியிருந்தாங்க, ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா ஸோ கீழே ஹெல்ப் லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம், ஓகேங்களா? அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து 30/9/2020. இந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்.
எங்கெங்கே போஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக அந்த சர்க்கிள் ரீதியாக வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அது வந்து ஒரு பெரிய டேபிள். ஸோ அது வந்து ஃபுல்லாக போயிட்டே இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் ஊரில் வேகன்சி இருக்கா அப்படின்ட்டு பார்த்து செக் பண்ணிக்கங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எங்கெங்கே வேகன்சி இருக்குது அப்படின்ட்டு வந்து செக் பண்ணிக்கலாம். அண்டு என்னென்ன ஊரில் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து இப்போவே வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எடுத்து பார்த்து செக் பண்ணிக்கிங்க ஓகேங்களா. ஸோ பாண்டிச்சேரிக்கும் வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க, காரைக்காலுக்கும் வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து ஸோ இந்த தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸ் சர்க்கிள் தான் வந்து வரும். உங்கள் ஊருக்கான வேகன்சி தனித்தனியாக வந்து கொடுத்துட்ருக்காங்களே. ஸோ இது வந்து டோட்டலாக ஒரு 205 பேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலான வேகன்சி வந்து 3162. இதில் யூஆர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1487, எஸ்டிக்கு 25, எஸ்சிக்கு 502, இடபிள்யூஎஸ்க்கு 311, ஓபிசிக்கு 743. ஸோ பிடபிள்யூடியில் வந்து ஏபிசிடின்னு கேட்டகரியாக பிரித்து அவங்களுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.